ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, அதாவது படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, உத்தியோகம் கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, நிறைய பேர் வந்து படிப்பு அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய தகுதியை உயரப்படுத்திக்கிறதுக்காக அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த படிப்பு அப்படிங்கிற நாலு எழுத்தை வச்சு, பணம் அப்படிங்கிற, அதாவது கல்வி அப்படிங்கிற மூன்று எழுத்தை வச்சு, பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. ஆரம்ப பள்ளியிலேயே இந்த எண்ணம் உதயமாகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இருந்தாலும் அந்த பணம் கிடைப்பதற்கு நல்லதொரு உத்தியோகம் தேவை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் அந்த உத்தியோகம் கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுடைய பேர் வந்து இரண்டு எழுத்தில் இருக்கும், ரெண்டே இரண்டு எழுத்தில் வந்து பெயர் இருந்துகிட்டு இருக்கும், பட்டம் வந்து பத்து எழுத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது இரண்டு எழுத்தில் பெயர் உள்ளவங்க பத்து எழுத்துக்கு பட்டம் வாங்கி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இந்த உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கிடைக்காம நிறைய பாக்கியவான்கள் கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள ஒவ்வொரு மனுஷாலும் தன்னுடைய 30 வயதுக்கு மேலே ஒரு 20 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திற்கு 20 வயசில், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷத்துக்கு படிச்சுக்கிட்டே, அதாவது கல்வி கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த கல்வி கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது, உத்தியோகம் கிடைக்கிறோம் அப்படிங்கிறத விட, பட்டம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத விட, இன்னொரு விஷயம் நம்ம திட்டமாக நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கல்வி கற்றுக்கிட்ட பட்டம் வாங்கிய எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பாக்கியவான்கள் படிப்பே இல்லாத பெரியவங்ககிட்ட வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எது எப்படி இருந்தாலும் உத்தியோகம் கிடைப்பதற்கு, படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம், அதாவது உங்களுடைய திறமைக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி இதற்கும் தசமி தான். அதாவது தசமி திதியில் வெற்றிலையில் நான் முன்னாடி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி, தசமி அப்படிங்கிறது மாதம் இருமுறை வரக்கூடிய தசமி திதி, 10வது திதியாக இருக்கக்கூடிய, ஜாதக ரீதியாகவே சாஸ்திர ரீதியாகவே 10ஆம் இடம் தான் ஒரு மனுஷாளுக்கு ஜீவனஸ்தானம் சொல்லிக்குதுங்க. அந்த ஜீவனஸ்தானத்துக்குரிய 10வது திதியாக இருக்கக்கூடிய இந்த தசமி திதி, குறிப்பாக வளர்பிறை திதியில் வரக்கூடிய வளர்பிறை தசமி என்று, வளர்பிறை தசமி திதி என்று 9 வெற்றிலை நிலத்தில் பரப்பி, அதாவது வீட்டில் பூஜை அறையில் 9 வெற்றிலை வச்சு, அந்த 9 வெற்றிலைக்கு மேலே கொஞ்சம், அதாவது அரிசி மட்டும், உங்களுடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி மட்டும் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு, 10வதாக இன்னொரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலை காம்பில் உத்தியோகம் எழுதுனா போதுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய பிரம்மனுடைய பார்வை பூமியில் படக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 9 வெத்தலை மேலே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சு, அந்த அரிசிக்கு மேலே 10வது ஒரு வெத்தலையில் அந்த காம்பில் எழுதுனா போதுங்க உத்தியோகம் அப்படின்னு, அந்த வெத்தலை காம்பில் எழுதுனா போதும், நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறத விட, அதாவது நிலையான வேலை வாய்ப்பும் நிரந்தரமான ஒரு உத்தியோகமும், அதாவது நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வெற்றிலை காம்பு உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. திரும்பவும் சொல்கிறேங்க, தசமி திதி மாதம் 2 முறை வந்துக்கிட்டு இருக்கலாம், அதில் வளர்பிறை வரக்கூடிய தசமி திதி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக 9 வெற்றிலை எடுத்து, அந்த 9 வெற்றிலைக்கு மேலே ஒரு கைப்பிடி அரிசி வச்சு, அந்த அரிசியில் வந்து 10வது ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலை காம்பில் இந்த மாதிரி உத்தியோகம் அப்படின்னு எழுதி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா, வழக்கம் போல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும், கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வெத்தலை காம்பில் எழுதுனீங்க அப்படின்னா, வெற்றி கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வேலைவாய்ப்பு, நிலையான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படி வேலைவாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், கவலைப்பட வேண்டாம்.